வெல்கம் டு மீனாஸ் பியூட்டிஃபுல் தாட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இன்னொரு பெட்டை பற்றி தான். நான் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அணிலை நான் வளர்த்துருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அது தேங்காய் பறிக்கும் போது மேலேருந்து கீழே அதோடய கூடு விழுந்துருச்சு. என்னென்னு பார்த்தா ரெண்டு குட்டி அணிலுங்க கண்ணு முழிக்காமல் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. திரும்ப அந்த மரத்தில் ஏற்றலான்னு பார்த்தா அது தென்னை மரம் ஏறுற ஒரு கிளம்பி போயிட்டாரு. அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்க்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே எனக்கு அணில் வளர்க்குற அனுபவம் இருக்குது. சின்ன வயசுல நான் வளர்த்துருக்குறேன். அதனால் ரொம்ப சிரமப்படாமல் நான் வளர்த்துட்டேன். இதை ஒரு சாஃப்டான வெள்ளை கலர் துணியை திரியாக திரித்து அதில் பாலை நினச்சி தான் நான் அதை ஃபீட் பண்ணேன். அது அழகாக பிடிச்சி குடிக்கும்போது அழகாக இருக்கும். இந்த ரெண்டு அணிலும் நல்லா வளர்ந்த பிறகு, தன்னை காப்பாற்றிக்க முடியுன்ற சூழ்நிலை வந்த பிறகு தான் இந்த ரெண்டு அணிலையும் திரும்ப அதே மரத்தில் நான் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்ட பிறகு 2-3 வாட்டி ரெண்டு அணிலும் கீழே வந்து வந்து போச்சு. மறுநாள் அது வந்து பார்க்குதா நம்மளேன்னு நான் மறுபடியும் அந்த மரத்தை பார்த்தேன். மறுநாளே நான் வந்து நிற்கிறதை பார்த்துட்டு ரெண்டு அணிலுமே குதிச்சு ஓடி வந்துச்சுங்க. அப்புறம் ஒரு ஒரு நாளாக நான் செக் பண்ணவே அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆச்சு. திரும்ப திரும்ப வரலை. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டு அதுங்க லைஃப்பை பார்த்துக்கிச்சிங்கன்னு அதோட நானும் சந்தோஷமாக ஹாப்பியாக என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சா நீங்களும் அணில வளர்த்து விடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வளர்ந்த பிறகு புசு புசுன்னு நம்ம மேலே ஏறி குதித்து விளையாடும் போது ரொம்ப 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 ஆசையாகவே இருக்கும். மறுபடியும் ஒரு அணில எனக்கு ஃபார்ம் ஹவுஸில் கிடச்சிது. ஆனால் நான் அதை வளர்க்கலை. ஏன்னா அங்கே வந்து அதோடய தாய் வந்து வந்துட்டு போயின்னு இருந்தது. ஆனால் என் பொண்ணு வளர்க்க சொன்னால் அதோடய தாய் வரும்போது நம்ம எதுக்கு வளர்க்கணும்னு சொல்லி தான் நான் அதை விட்டுட்டேன். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அமுக்குங்க. அப்போது தான் நான் போடுற புது புது வீடியோஸ்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே எம்மாத சலுக்கு என்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching.